ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பயனுள்ள தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுடுநீரில் குளிக்கலாமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். தினமும் குளிப்பது உடலில் உள்ள அழுக்கை நீக்குவதோடு நோய்கள் நெருங்காமல் பாதுகாக்கவும் செய்யும். பெரும்பாலானோர் குளிர்ந்த நீரில் தான் குளிப்பார்கள். குளிர் காலங்களில் வெந்நீரை பயன்படுத்துவார்கள். அதே வேளையில் மிதமான சுடுநீரில் குளிப்பதன் மூலம் ஏராளமான நன்மைகளை பெறலாம் என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மிதமான சுடுநீரில் சற்று அதிக நேரம் குளிப்பது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது எரிக்கப்படும் கலோரிகளுக்கு சமமானது. சுடுநீரில் குளிக்கும் போது இதயம் வேகமாக இயங்கும், அதற்கேற்ப கலோரிகளும் வேகமாக எரியும். உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இந்த வழக்கத்தை தொடர்வது நல்லது. சுடுநீரில் குளிப்பது மாரடைப்பு ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கும். சுடுநீரில் குளிக்கும் போது உடல் நெகிழ்ந்து மனமும் அமைதியாகிவிடும். அதனால் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக இதய செயலிழப்பு ஏற்படுவதற்கான அபாயமும் குறையும். இரத்த ஓட்டம் சீராகும் போது அது நரம்பு மண்டல செயல்பாடுகளை மேம்படுத்தும். சுடுநீரில் குளிக்கும் போது தசைகளில் ஏற்படும் வலிகள் நீங்கிவிடும். தசைகள் இறுக்கம் குறைந்து நெகிழும். குளிக்கும் போது கை கால்களை நீட்டி அசைப்பது மூட்டுக்கள் எலும்புகளில் ஏற்படும் வலிகளை போக்கும். கோபமாக இருந்தாலோ, ஏதாவது ஒரு காரணத்தால் இரத்த அழுத்தம் அதிகரித்திருந்தாலோ வெதுவெதுப்பான நீரில் குளிப்பது நல்லது. அது இரத்த அழுத்தத்தை சீராக்குவதோடு மனதையும் இலகுவாக்கும். இரவில் நல்ல தூக்கத்தையும் வரவழைக்கும். நாள்பட்ட நோய் பாதிப்புக்கு ஆளானவர்கள், மன அழுத்தத்தால் அவதிப்படுபவர்கள் வெதுவெதுப்பான நீரில் குளிப்பது இதமளிக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.